சபையோர்களே, இந்த நாடகத்துக்கு தலைமை வகித்திருப்பவரும் சமாதான கமிட்டியின் தலைவரும் எனது மைத்துனருமாகிய திரு சமரசம் அவர்கள் இந்த நாடகத்தை பற்றி இரண்டு வார்த்தைகள் பேசுவார்கள். போடு போடு. வேற யாரையாவது போட்டுக்க சொல்லலாம், மாலை நீயே போட்ட. அத்தானு மச்சன் மாலை போட்டுக்கிறாங்கல்ல சொல்லுவாங்க. சபையோர்களே, தாய்மார்களே, அதாவது நீ வந்திருக்கியா. கொஞ்சாதி தாக சகோதரிகளே, இந்த சேரன், அதாவது சேரன் செங்குட்டுவன் நாடகத்தை நீங்க பார்த்தீங்க. அதுல இருந்து தமிழன் வீரம் எவ்வளவு முன்காலத்தில் இருந்ததுங்கிறது உங்களுக்கு நாடகத்திலிருந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது முன்னே ராஜாக்கள் சண்டை போடுறதுன்னா ரெண்டு படைகள் வரும், அங்க கொஞ்சம் சாவான், இங்க கொஞ்சம் சாவான், ஆருக்கோ இந்த வெற்றி கிடைக்கும். இந்த காலத்தில் சண்டையை ஏவி விட்டுட்டு, அதாவது ஏவி விட்டுட்டு அவன் பாட்டில் ஜாலியாக போயிடுவான். அதான் இந்த ஒன்றும் தெரியாத ஜனங்கள் மேலே குண்டு போட்டு எல்லாத்தையும் செத்து விடுவேன். அந்த அந்த ஒன்றும் தெரியாத ஜனங்கள் செத்து விடுகிறாங்க. வணக்கம். நீங்க அந்த சேரன் செங்குட்டன் போட்டார வேஷம், அவரை கொஞ்சம் பார்க்கணும். இன்னைக்கு நாடகத்துக்கு நல்ல வசூல்தான். ஆமாடா. டேய், எப்படியாவது புக்கிங்ல பூந்து எல்லா பணத்தையும் அப்படியே அப்டேட் பண்ணணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்றான். ஏன்டா உத்தரவிடுற? தும்பலதானடா டிக்கெட் வைக்கிறா, சுலபமா ஏமாத்திடலாம். அது எப்படிடா? அது நான் ஒரு வேலை செய்யறேன் பாரு. யோ, ஒரு டீ உடனே சீக்கிரம் கூட சொன்னா. இது தூக்க மருந்து. இந்த டீயை கொண்டு போய் அந்த பொம்பளை கிட்ட பாபு கொடுக்க சொன்னதா கொடுத்துட்டு வா. சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவ தூங்கி விழுந்துடுவா. உடனே பணப்பட்டிய அபே செஞ்சிடலாம். எப்படி? இந்தாங்கம்மா, பாபு சார் இந்த டீயை கொடுக்க சொன்னார். வச்சுட்டு போ. இதான் மிஸ்டர் ராஜா. வணக்கம். இது என் மனைவி சாந்தம். வணக்கம். உங்க நடிப்பு ரொம்ப பிரமாதம். தமிழ்நாட்டு சரித்திரத்துக்கு புது உயிர் கொடுத்துட்டீங்க. நான் இவ்வளவு எதிர்பார்க்கவே இல்லை. எங்க பாபுவை காணா? அவன் கலெக்ஷன்ஸ் பாக்குறதுக்காக புக்கிங்க்கு போயிருப்பான். என்னங்க, தம்பிக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம்னு கொடுத்தா போச்சு. தம்பி, இதை நீங்க தயவு செய்து வச்சுக்கணும். நேரம் இருந்தா வீட்டு பக்கம் வரணும். எனக்கு வீடு தெரியாதுங்களே. தம்பி கேட்டா சொல்லுவானே. சரி, நான் விசாரிச்சுட்டு வர்றேன். அப்ப போனாங்களா? சரி, நம்மள பத்தி ஒண்ணும் சொல்லாம போறீங்களே. உங்களை பத்தியா? டாக்டர். டாக்டரா? அவர் ரொம்ப நல்ல மனுஷன். நம்ம என் குழந்தை பத்தி கேட்டேன். ஓஹோ, டாக்டரா? இதா ரொம்ப நல்ல அழகா இருக்கு. நல்ல பிள்ளை படிச்சுக்கா. நடிப்பு நடிச்சுதா? நல்ல நடிப்பு. பிரபாதம், பிரபாதம் வர. ஒண்ணு இல்ல நாட்டா, நீ வந்துகிட்டே இருந்தான். ஆலயம் என்ன ராணி,
எப்படி இருக்கு வசூல்? சும்மா 2000 ரூபாய் இருக்கலாம். இருக்கலாமா? அதெல்லாம் இன்னும் கரெக்டா என்னலையா? இல்ல இது பரவாயில்ல பரவாயில்ல, நல்ல வசூல் தான். நீ கைராசிக்காரி தான், உன் கையில அதிர்ஷ்ட ரேகை ஓடுது. எங்க கையை காத்து பாக்கலாம். என்ன யாரா நீ? ஏன் ஒரு மாதிரி இருக்கிற? ஒண்ணும் இல்ல, எல்லாம் ஒரே சில்லறையா இருக்குல்ல, என்றதுக்குள்ள குழப்பமா போச்சு. பரவாயில்ல, நான் என்னக்குமா? உங்க என்ன சரியில்லை. அது எப்படி உனக்கு தெரியும்? விடுங்க. இந்த பாரு ராணி, நான் சொல்றத கேளு. என் பேச்ச கேட்டு நடந்தையானா உருப்பிட்டு போயிடலாம். இந்த பாரு நான் சொல்ற கேளு. விடுங்க ஐயா. கும்பகர்ணன் சிஸ்டரா இருப்பா போல இருக்க. பொம்பளைங்க எல்லாம் இப்படி தூங்கினா ஊரு உருட்ட மாதிரிதான். மூதேவி என்று சொன்னவன் மூக்கறுபட்டான்.
பத்தரை லட்சம் பேருக்கு வேலை இல்லா தொல்லை நீங்கிவிட்டது. போலீஸ்காரர்களையே ஏமாற்றும் பக்கா திருடர்கள். ஐயோ, நம்ம கிட்ட ஒன்றும் நடக்காது. அன்புள்ள மகள் லீலாவுக்கு உன் அப்பா தெரிவிப்பது, என்னையும் உன் அருமை தாயாரையும் ஏராளமான சொத்துக்களையும் விட்டுவிட்டு நீ இப்படி போகலாமா? நீ கூறியபடியே உனக்கு கல்யாணம் செய்கிற ஏற்பாட்டை கைவிட்டு விட்டோம். உனக்கு இஷ்டம் ஏற்படுகிற போது நீயே கல்யாணத்தை முடிவு செய்து கொள்ளலாம். உன் கோபத்தை விட்டுவிட்டு தயவு செய்து வீட்டுக்கு திரும்பி வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். கல்யாணத்துக்கு நிச்சயமாக பிடிவாதம் செய்ய மாட்டோம். உன்னை காணாமல் மிகவும் நின்று போயிருக்கிறோம். உடனே வரவும். உன் அன்புள்ள அப்பா. லீலா, உனக்கு இஷ்டம் ஏற்படுகிற போது நீயே கல்யாணத்தை முடிவு செய்து கொள்ளலாம். என்னையும் உன் அருமை தாயாரையும் ஏராளமான சொத்துக்களையும் விட்டுவிட்டு. ஓஹோ, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு பொண்ணு இருக்கு. சச்ச, ஃபுல் ஃபுல், நம்ம நினைச்ச மாதிரி தப்பான பொண்ணு இல்லை. அடடே அம்மா, இந்த பாருங்க, கொஞ்சம் எடுத்துருங்க. இந்த அம்மா, பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல.